அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல பார்க்க போறது வேர்க்கடலை சாதம். இது ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலையை நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் போட்டீங்கன்னா வேர்க்கடலை சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுக்குதான் போடுறோம். தேங்காய் துருவல் பாத்தீங்கன்னா நல்ல கலர் மாறணும், அப்பதான் நம்ம மிக்சியில பொடி மாதிரி அரைக்க முடியும். இப்ப தேங்காய் துருவல் நல்ல கலர் மாறிடுச்சு. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்றேங்க, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு போட்டதுனால சாதம் கலர் மாறும், அதுக்காக தான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்றோம். இப்ப இதெல்லாம் ஆறின பிறகு மிக்சியில பவுடர் மாதிரி அரைச்சுக்கலாங்க. கடாயில தேவையான அளவு எண்ணெய், முதல்ல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அடுத்தது கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை போட்டிருந்தா கூட இருமா சாதத்துல போடும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியான இருக்குன்னா பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷன் தாங்க, விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லனா வேண்டாம். பொடியா நறுக்குன இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க. நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எந்த அரிசி வேணா போட்டுக்கலாம். நான் 2 கப் சாதத்தை சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை இதுல சேர்த்துக்கலாம். பொடியை ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், கோர்ஸா அரைச்சாலே போதுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம அரைச்ச பொடி எல்லா சாதத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்ல வாசனையா இருக்குங்க இந்த சாதம். இப்ப வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்ப சுவையான வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. வேர்க்கடலை சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.